மனை புகுந்தாள் குறும்பன் அழித்த வேர் தந்தையின் காய்ச்சலுக்கு குணம் அளித்ததே தந்தையின் முறை காய்ச்சல் அந்த வேரில் வீரியம் குன்றி அவருடைய மெலிந்த உடலை பிணைத்த பிடியினின்றும் தளர்ந்து வருவது கண்ட அவன் பாரு தன் இனியவனுடன் கூடி வாழவே பந்தயம் அனுகூலமாகும் என்றல்லவா தெம்புடன் இருந்தான் அது பொய்யாகிவிட்டதே ரங்கனாலும் பந்தய விதிப்படி கல்லை தூக்கி கொண்டு நடந்து பஞ்சாயத்தார் முன்பு வர முடியவில்லை கிருஷ்ணன் நிமிர்ந்த போது கல் அழிவிட சாய்ந்து விட்டான் ரங்கன் முக்கி முனங்கி கல்லை பூமியில் படாமல் தூக்கி கொண்டு நிமிர்ந்து நின்றான் அவ்வளவே பந்தயத்தில் அவன் ஜெயித்ததாக தீர்ப்பாகிவிட்டது பாவி குறும்பன் இப்படி பழி செய்தானே அந்த அன்பு பூங்காவிலே மலையென்றோ விழுந்துவிட்டது கிருஷ்ணனின் முகத்தை பார்க்க முடியவில்லை பார்வைத்தான் அவன் எப்படி பார்ப்பான் துன்பங்களில் தோய்ந்த சிந்தனையில் சுழன்று சுழன்று வந்த அவனுக்கு அப்போதுதான் உண்மை தெற்றென விளங்கினார் போன்று இருந்தது அசட்டுத்தனம்தான் காய்ச்சலுக்கு குறும்பன் தந்த வேர் கசப்பு மூலிகை அவர்கள் அன்றுவரை அறிந்திராத அந்த மூலிகையை இரத்தத்தில் கலந்து நோவை சிக்கன அறுத்தது மந்திரமும் மாயமும் எண்ணி வாங்கும் வேர் மூலிகையாகுமா அந்த ஞானம் ஏன் அவனுக்கு அப்போதே வரவில்லை முன் சென்று தைரியமாக பந்தயம் வேண்டாம் என்று பார்வுக்காக அவன் விலகி இருக்கலாமே சுற்றியுள்ள கோலாகலத்திலும் வேடிக்கையிலும் கலந்து கொள்ள மனமின்றி ஜோகி தனியே கொட்டிலின் பக்கம் சென்றான் மாதிக்கு மகன் அடைந்தது கண்டதுமே மற்றவர் வெற்றிக்கான பொறுக்கவில்லை வெளிநிலத்தை நோக்கி கிளம்பிவிட்டாள் எதிர் வீட்டில் ரங்கம்மை பாருவுடன் வந்தவர்களில் பெரும்பாலுனரை சேர்த்துக்கொண்டு கொண்டு விருந்து சோறு சமைப்பதில் மும்முரமாக முனைந்திருந்தாள் கைத்தடியை ஊன்றிக்கொண்டு ஜோகியை தேடும் விழிகளை உடையவராய் லிங்கையா வந்தார் வீட்டின் புறமனையில் பாருவையும் ஒன்றிரண்டு ஊர்பெண்களையும் தவிர வேறு யாரும் இல்லை கொட்டிலுக்கு நடந்தார் அவர் நினைப்பு சரியே சோகம் கப்பிய முகத்தினாய் ஜோகி அங்கிருக்க கண்டார் மங்கை ஒருத்திக்காக மனசை இடிய விடுவதா அவர் மெல்ல அவன் முகத்தை நிமிர்த்தினார் ஜோகி என்னப்பா வருத்தமா ஜோகி எதற்கு என்றான் மகன் உன் முகமே சொல்லுகிறதே ரங்கன்தானே முதல் முறைக்காரன் என்று தந்தை சிரித்தார் மெல்ல அப்பா முறைக்காரனாக இருந்தாலும் இது பாவம் நிறுத்திவிட வேண்டும் என்றான் ஜோகி இதழ்கள் துடிக்க அவர் திடுக்கிட்டார் தேவர் அருளால் நிகழ்ந்திருப்பது மகனே ஒரு நல்ல பெண் அந்த குடும்பத்துக்கு வர வேண்டும் என்று நினைத்தேன் பையனும் குடும்ப பொறுப்பு இல்லாமல் மண்ணொட்டாமல் போய்விடக்கூடாது என்று வேண்டினேன் அந்த குடும்பம் ஒன்றுக்கும் உதவாத செம்மன் பூமி போல் சீரழியக்கூடாது என்று கவலைப்பட்டேன் உடையாரின் அருள் நல்ல பெண் பாரு வருகிறாள் மனசிலே பொறாமை உணர்வுக்கு இடம் கொடுக்கலாமா ஜோகி அவர் விரல்கள் அவன் தலைமுடிக்குள் இதமாக புரண்டன நீங்கள் உண்மையை அறியவில்லையப்பா நான் பொறாமைப்படவில்லை இறிய உடையாரின் கருணையால் கல்லும் உள்ளும் களைந்து பயன்படுத்தப்பட்ட நிலம் போல் நான் மனசை வைத்துக் கொள்ள எப்போதும் முயல்கிறேன் ஆனால் நீங்கள் இரண்டு ஒத்து உள்ளங்களை பிரித்து விட்டீர்கள் கிருஷ்ணனையும் அவளையும் பிரித்து விட்டீர்கள் யானை தேர்ந்து மாலையிட்டவன் அரசுரிமைக்கு உரியவன் பெண் ஒப்பினால் மணாளன் என்ற நம் வழக்கு மொழியை திருப்பி கல்லை புரட்டியவன் கன்னிக்குரியவன் என்றாக்கியது பெரும் தவறு மனம் ஒப்பாமல் நம் வீட்டில் பிரிவு ஏற்படவில்லையா மறுபடியும் அவர் மகனுக்கே ஒப்பாத பெண்ணை இணைக்கிறீர்களே பையனின் விழிகளில் ஒளிர்ந்த ஒளியை பார்த்த தந்தைக்கு உடல் முழுவதும் சிலிர்போடியது நின்று நாள் முதலாக அவர் அவளை பார்த்திருக்கிறார் அவளிடம் சிறுமை குணங்களும் இருக்கும் என்று அவர் நினைக்கவில்லை அவள் ரங்கனின் தாயை நினைவுக்கு கொண்டுவரும் அழகி ஆனால் ஜோகியின் அன்னையை போன்ற அமைதி அடக்கம் முதலே அரும் குண பண்புகளை கொண்டவள் கட்டிய கணவனுக்கு உதவியாக இருந்து தோழியாக பழகி அவனுடைய விளைநிலத்தை செம்மைப்படுத்தி குழந்தைகளை பெற்று தந்து தன்னை குடும்பத்துக்கு ஈயும் பெண்ணாக அவள் இருப்பாள் என்று அவர் எதிர்பார்த்திருந்தார் இந்த காரணங்களினாலேயே அவள் ஜோகிக்கு மனைவியாவதை விட ரங்கனுக்கு மனைவியாவதே இசைவு என்று விரும்பியிருக்கிறார் வளமற்ற பூமியிலே நல்ல வித்தையொன்றோ இட வேண்டும் அவன் கோணல் வழியிலே செல்ல முடியாதபடி அவன் மண்ணோடு இணைய வைக்கும் மாண்பு அவளுக்கே உண்டு என்றெல்லாம் அவர் எண்ணியிருக்கிறாரே அப்பா கிருஷ்ணனும் அவளும் ஒருவரை ஒருவர் அன்பு கொண்டு நேசிப்பவர் பிரிப்பது தகாத செயல் என்றான் ஜோகி உணர்ச்சி துடிதுடிக்க இருக்கலாம் ஜோகி தன் அன்பையும் ஆசையையும் தியாகம் செய்து கலங்காமல் வாழ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பெண்ணையே ரங்கன் மணக்க வேண்டும் என்று நான் நினுகிறேன் என்ன நெஞ்சுரம் அப்பா என்று ஜோகி அலறுவது போல் கத்தினான் கேள் மகனே பொறுமையாக கேள் கல்யாணம் என்பது எதற்கு நாம் கூடி வாழ்ந்த பூமி திருத்தி விளைவிக்க வேண்டும் நிறைய குழந்தைகள் நம் முற்றங்களில் விளையாட வேண்டும் கன்று காலிகள் பெருக வேண்டும் ஆணும் பெண்ணும் வாழ்வில் இதற்காகத்தான் பங்கு கொள்ள வேண்டும் ஜோகி வாயடைத்து நின்றான் அவர் தொடர்ந்தார் கிருஷ்ணன் படித்தவன் பசையும் ஒட்டுதலும் நீங்காத குடும்பத்தில் பிறந்தவன் அவன் தன்னை திருப்தி செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் வருபவளாக இருந்தாலும் குடும்பத்தில் ஒட்ட வைத்துக் கொள்ளும் வசதிகள் அங்கு உண்டு இங்கே நிறைவை வேண்டி வருபவளாக இருந்தால் பிரிவு உண்டாகும் பாரு இந்த குடும்பத்துக்கு நிறைவே அழிப்பாள் ரங்கனின் வாழ்வை செம்மை செய்ய அவளை போன்ற பெண்ணே தேவை கேட்டாயா ஜோகி உன் பெரிய பெண் வாழ்விலே ஒட்டவில்லை அவர் எதற்கும் கவலைப்படுவதில்லை கிடைக்கும் இன்பத்தை அனுபவித்துவிட்டு தம்மை மறந்து பாடிக்கொண்டிருக்கிறார் அவரை போன்ற மனிதர் எவரையும் நான் பார்க்கவில்லை ஆனால் ரங்கன் அவரை இல்லை மண்ணோடு இசைந்து சூதுவாத அறியாது வாழும் வாழ்வை விட்டு விலகிவிட்டான் என்று அஞ்சுகிறேன் மகனே அதனால்தான் அவன் பந்தயத்தில் ஜெயிக்க வேண்டும் என்று வாழ்த்தினேன் ஜோகி ஜோகி வரையிலும் இளம் உள்ளத்தில் ஒரு பெண்ணுக்காக குமழியிடும் ஆசைகளையும் கனவுகளையும் எண்ணி இருந்தான் அப்போதுதான் அந்த இளமை அப்பால் ஒரு பேருண்மை புதிந்து கிடக்கிறது வாழ்க்கை இன்பம் அனுபவிப்பதற்கு மட்டுமன்று முயற்சியின்றி தானாக கிட்டுவது இன்பம் மண்ணை வெட்டும் போதும் விதையை தெளிக்கும் போதும் அது முளைவிட்டு செழித்து கதிர் சாயும் போதும் அருவியில் முழுகும் போதும் மாடுகள் கரக்கையில் பால் பொங்கி வரும்போதும் இன்பம் இணைத்தா செய்யப்படுகின்றன இல்லை நன்மைக்காக செய்யும் செயல்களாக அவை பழக்கத்தில் ஊறிவிட்டன அப்போது இன்பம் வருகிறது அதுபோலவே ஒரு பெண்ணை கொண்டு வந்து இருவரும் சுயநலமின்றி குடும்பத்துக்காக ஹட்டிக்காக உலகுக்காக கூடி வாழ்கையிலே இன்பம் கிட்டும் போலும் அவனுடைய ஐயன் எவ்வளவு அழகாக கூறினார் அவனுடைய அம்மை அந்த குடும்பத்தில் கண்டதென்ன ஆனால் அவள் அன்பும் தியாகமும் அல்லவா உருவாக வந்தவள் எத்தனை கஷ்டங்கள் வந்தும் அவள் குடும்ப பந்தத்திலிருந்து விலகாதது ஏன் நான் சிறுவனாக சொல்லிவிட்டேன் அப்பா பாருவின் முகம் பார்த்து வருந்தியதால் படபடப்பாக கூறிவிட்டேன் என்றான் இந்த வயசில் அப்படித்தான் சலனம் உண்டாகும் வென்றுவிடும் மகனே என்றார் தந்தை இருவருமாக வீடு நோக்கி வந்தனர் புறமனையில் பாரு மட்டுமே இருந்தாள் அவர்களை கண்டதும் முகத்தை திருப்பிக் கொண்டாள் ஆத்திரம் கண்ணீர் தொழில்களாக பீறி வந்தது பாரு இது பார் பாரம்மா லிங்கைய அன்பும் ஆதரவும் கனியும் குரலுடன் அவள் தலையை திருப்பினார் மலைகள் சரிந்து கடல்கள் பொங்குவது போல் உணர்ச்சிகளை அடக்குபவள் போல் கண்ணீரை சமாளித்து கொண்டு பார்த்தாள் வருத்தப்படுகிறாயா பாரு முகம் தாழ்ந்தாள் கண்ணீர் சிந்தியது அசட்டு பெண்ணே ஏன் வருத்தப்படுகிறாய் இதோ பாரம்மா பெண் அடுப்பு தீ போல குடும்பத்தை நல்லவிதமாக உருவாக்கும் சக்தி அவள் புகையலாமா பாலை கூட குடிக்காமல் வீட்டுக்காக தியாகம் செய்யும் சக்தி ஒளிர இந்த வீட்டுக்கு நீ அம்மா மங்களத்துக்கு உரியவளாக சீர்குலைந்து வரும் ஒரு குடும்ப செல்வத்தை நிரப்ப நீ சின்ன எண்ணங்களை விட்டுவிடு பெரிய பொறுப்பு உன்னை தேடி வந்துவிட்டது அன்பின்றி தேய்ந்த ஒரு உள்ளத்துக்கு ஆக்கமளித்து நல்ல குடும்பமாக ஒளிர ஒழிக்கூட்ட வருகிறாயம்மா குழந்தை மாமா என்று தன்னையும் அறியாமல் அவர் கால்களில் விழுந்து பணிந்தாள் பாரு ஓர் ஆவணி நன்னாளில் அவள் ரங்கனின் இல்லத்தை ஒளிர செய்யும் வைபவம் நிகழ்ந்தது கோத்தர் இசை முழங்க புத்தாடை அணிந்த ரங்கன் ஜோகி தந்தை சிறிய தந்தை முதலியவருடன் பரிசு பொருட்களையும் இருநூறு ரூபாய் வெள்ளிப்பணத்தையும் சீரெடுத்து மணிக்கல் அட்டி சென்று பெண்ணை அழைத்து வந்தான் செம்மன் தீட்டி புதுப்பித்த மனைவாயிலில் மணப்பெண் வந்து நின்றதும் மாதி வீட்டின் முதியவள் மாமி என்ற ஸ்தானத்தில் நின்று குடத்திலிருந்து ஒழுகும் நீர் போல் வழி வழிவரும் இந்த குடும்ப வளர்ச்சியை ஏற்றுக்கொள்வாயாக என்று அவளிடம் ஒப்பிப்பதே போல் நீரை கொடுத்து நின்றும் மணப்பெண்ணின் கைகளில் மும்முறை வார்த்தாள் நீர் அவள் கைகளை நனைத்து கால்களில் விழுந்து ஓடிய பிறகு தட்டிலிருந்து பொற்கம்பியில் கோக்கப்பெற்ற மணிமாலையை எடுத்து பாருவின் கழுத்தில் போட்டு அவளை உள்ளே வரவேற்றாள் புறமனையில் கம்பள விரிப்பில் புதுவட்டில் வைத்து அண்ணன் மனைவியை ரங்கமை அழைத்து உட்கார வைத்தாள் புது பாலுடன் சாமை சோற்றை மாதி வட்டித்தாள் பாருவுக்கு பாலெண்ணம் இறங்கவில்லை பெண்கள் குழுமி கேலி செய்தார்கள் ஒருத்தி ரங்கனை முன்பாக அழைத்து வந்து எடுத்துக் ரங்கண்ணா ரங்கன்னா என்றாள் முகம் சிவக்க பாலும் சோறும் நாவில் பட வைத்த எழுந்ததும் ரங்கம்மை கைக்கு நீர் வர்த்தாள் பின்னர் கோத்தர் இசை முழக்கினார் புதுக்குடம் பொற்குடம் போல் சித்திர வேலைப்பாடுகளும் மஞ்சளும் சந்தனமுமாக விளங்கியது ரங்கி குடத்தை எடுத்த அண்ணன் மனைவியிடம் கொடுக்க கன்னிப்பெண்களும் சுமங்கலிகளும் குடைசூழ மணப்பெண் அருவி நீர் எடுக்க சென்றாள் மங்கள இசையோடு அருவி நீர் எடுத்துக்கொண்டு அந்த வீட்டில் மீண்டும் நுழைகையிலே பாருவுக்கு மாமனின் சொற்களை நினைவில் பழிச்சிட்டன இந்த வீடு எனக்கு இந்த வீட்டின் பொறுப்பு எனக்கு என்று அவள் உள்ளத்திலும் உடலிலும் நிறைந்து நின்ற பெண்மை என்னும் ஆற்றல் பெருமையுடன் நிமிர்ந்தது சின்னத்தனமான அற்ப உணர்வுகளுக்கே அப்போது அவளுள் இடமில்லை